பரத்த வசனமாக நம்முடைய தேவன் பேசின ஐந்தாவது வார்த்தை, நான் தாகமாய் இருக்கிறேன். நம்ம அதை பார்ப்பதற்கு முன்பாக விந்தை கிறிஸ்து இயேசு நாதம் அந்த பாட்டில் ஒரே ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் விந்தை தான் இல்லை. ஆண்டவருடைய மரணம் சிலுவையில் இன்றைக்கும் நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது, ஒரு மிஸ்டரி. இப்படி தேவன் மனிதனாக இங்கே வந்து அந்த சிலுவையில் என்னத்துக்காக ஹி வுட் ஹவ் யூனோ கான் ஃபார் சம் அதர் ஆப்ஷன் இல்லையா? ஹி வுட் ஹவ் ஒர்க் அவுட் பழைய ஏற்பாட்டிலையும் சரி பாருங்க, மோசேயை நியமித்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூப்பிடணும்னு சொல்லி அவங்கள ஒரு பர்டிகுலர் ரூட்டில் கூப்பிட்டு வர, இடர்கள் நிறைந்த ஒரு ஒரு ரூட்டு ஈஸியாக க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கலாம். அவங்க அந்த செங்கடல் வழியாக போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் தேவனுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு வந்து விந்தையாகவே இருக்கும். நமக்கு புரியாது என்னத்தினால அவர்கள் நம்மளை இப்படி வழி நடத்துகிறார் என்று, அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த இடத்துல ஐந்தாவதாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் தாகமாக இருக்கிறேன். யோவான் 19:28 வசனத்தில் நான் படிக்கும் பொழுது எல்லா இடத்தும் வாசிக்கிறீங்களா தமிழில்? யோவான் 19:28. அதற்கிருந்து எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறும் படிக்கு தேவன் சொல்லுகிறார் அந்த இடத்துல, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. எந்த வேத வாக்கியம் நிறைவேறும் படிக்கு ஆண்டவர் சொல்றார்? சங்கீதம் 69:21 வசனத்தை எடுத்தோம். யாராவது வசதி கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த வசனம் நிறைவேறும்படியாக இந்த தீர்க்க தரிசனம் என் ஆண்டவருக்கு என்ன சொல்றாங்க? அன்னைக்கே சொல்லியிருக்காரு ஆண்டவர் சொல்றாரு தாவீதுக்கு, என் ஆகாரத்துல கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இது ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லிய பொழுது நமக்கு இன்னொரு இடத்துல ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார் யாருக்காவது ஞாபகத்தில் வருகிறதா? அந்த சொல்லுங்க, பிஃபோர் த க்ளூசிஃபிகேஷன் வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் தாகமாக இருக்குன்னு சொல்லலை, ஆனால் வந்துட்டு த கேவ் இம் ட்ரிங்க். ஆமாம், அது ஒரு அது ஒன்று. சமாரிட்டன் உமன் கிட்ட ஒரு ஒரு என்கவுண்டர் நடந்தது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம ஃபெலோஷிப்பில். இல்லை, என்கவுண்டர் வித் சமாரிட்டன் உமன், அதில் நம்ம பார்க்குறோம். அந்த சமாரிய ஸ்திரீ வந்து ஆண்டவரத்தில் சொல்கிறார், என்ன எங்கேயா நீங்கள் என்கிட்ட வந்து தாகமாக இருக்கிறேன், தண்ணீர் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ யோவான் அதிகாரி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4:10 என்று உள்ளத்தில் கேட்க விண்ணார் என்பதையும் அறிந்திருந்தேயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றே. ஆமே, அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை. இன்னைக்கு நீங்க லெட்டஸ் விஷுவலைஸ் த சீன், அப்படியே நம்ம கண்களுக்கு முன்பாக அந்த காட்சியை எடுத்துக்கொள்வோம். ஏன்னா ஆண்டவர் சித்தமானால் நம்ம எல்லோரும் நிச்சயமாக வந்து ஜெருசலேமுக்கு போகணும். ஜெருசலேமுக்கு போய் அவர் நடந்த அந்த பாடுகள் அனுபவித்த அந்த அந்த வே ஆஃப் த கிராஸில் நம்மளும் நடந்த ஒவ்வொரு சீனும் இன்றைக்கும் அப்படியே இருக்குது. ஆண்டவர் சித்தமான என்னுடைய இதயத்துக்கு வாஞ்ச இது,
நம்ம எல்லாரும் ஆஸ் அ ஃபெலோஷிப் அங்கே போகணும். அங்கே போய் நேரில் நடந்து வாட் அ ஒண்டர்ஃபுல் யூனோ பிளேஸ் டு விசிட் தெரியுமா. அவன் சும்மா அந்த சகையினுடைய பற்றி சொன்னாங்க, சகையு அந்த மரத்தில் ஏறினால ஒரு மரம், அந்த மரம் இன்னும் இருக்குது, 2000 ஆண்டு இன்னும் அதை அதை வந்து பச்சை பசைன்னு இருக்குது. தே ப்ரிசர்வ் த ட்ரீ ஸ்டில். எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்கணும். எடிக்கல அந்த மலை உச்சியில் ஆண்டவரை எங்கே பிசாசாமன் சோதித்தனம், அந்த மலைகள் எல்லாம் இன்னும் போய் எடுக்கிறத நம்ம போய் பார்க்க வேண்டாம். இந்த ஸ்திரீ இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சொல்கிறார், ஆண்டவரே மெண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறது, நான் எங்கே இருந்து உனக்கு ஜீவத்தண்ணீர் உண்டாகும் என்று சொல்லுங்க அப்படின்னு இந்த அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த கிணத்தை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை காட்டிலும் நீ பெரியவரோ என்று சொல்லி அவர் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இன்றைக்கு நம்முடைய தாகம் எதில் இருக்கிறது? ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட வந்து, நீங்கள் இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் பெனீத் த கிராஸ், ஆண்டவர் கேட்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு எண்ணத்தை கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள். ஆண்டவர் கேட்பதெல்லாம் உங்களுடைய இருதயம் மாத்திரம் எனக்கு வேணும். I want you completely. I want you to follow me. I want you to follow the, you know, the footsteps of the cross. Kashtanda. தேவனை பின்பற்றி செல்வது என்பது லேசான காரணம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோமோ அன்றைக்கு வந்து நமக்கு சொந்தம் இல்லை. We are becoming a new creation. We totally belong to somebody. அதாவது ஆண்டவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தை நமக்காக ப்ரைஸை பே பண்ணிட்டார். He has paid and purchased us and put a seal. He is my son. She is my daughter. அப்படின்னு சொல்லி உங்களையும் என்னையும் ஒரு சீல் பண்ணி அதுக்கு உள்ளே வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணாலும் அதனுடைய பெருமை நமக்கு சார்ந்தது அல்ல. அதனால தான் நம்மளால் வந்து நான் இதை செஞ்சிட்டேன், ஐ ஹவ் டன் திஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால் போஸ்ட் பண்ண முடியாது, பண்ண முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். வி கேனாட் டூ எனி திங் ஆன் அவர் ஓன். வென் வி ஹவ் கமிட்டட் டு ஜீசஸ் கிரைஸ்ட், எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே அவருடைய அனுமதி இல்லாமல் நடப்பது இல்லை. நம்ம ஆண்டவருக்கு சொந்தமாகிறது. ஆண்டவர் என்ன நமக்கு வைத்திருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ப்ரீ ரெக்கார்டட் சிடியோ இல்லை கேசட்டோ மாதிரி தான். நம்ம அந்த இதுக்குள்ள வெளியில் வருவதும் உள்ளே இருப்பதும் நம்முடைய கைகளில் தான் இருக்குது. அதான் தாவீது சொல்லுவான், ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிருக்கி போட்டுடாது அப்படின்னு சொல்லி. வி ஹேவ் டு பி வித் ஹிம் ஆல் த டைம். ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 7:37 வசனத்தில், யோவான் 7:37 மிகவும் வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றான். ஆமென். நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன நதிகள் ஓடுகிறது, எண்ணத்தினால எதுல நம்ம தாகமாய் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் சொல்றாரு. பண்டிகையின் கடைசி நாளில் ஓப்பன் டு ஆல், எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, எல்லாரையும் பார்த்து. அவர் பின்னாடி வந்தவன் போனவன் எல்லாம், அவரை ஏற்றுக்கொண்டவன் ஏற்றுக்கொள்ளாதவன் எல்லாருமே சொல்றாரு, நீ தாகமா இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையில் அவர் பண்ணும் பொழுது தாகமா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவருக்கு கொடுத்தது என்ன? காடியில் கசப்பு தண்ணீரை கொடுக்குறோம். திரும்பவும் நம்ம பாவத்துக்குள்ளாக சென்றோம் ஆனால் நாம் அவருக்கு அந்த கசப்பு தண்ணீரை காடியிலே ஊற்றி
கொடுப்பதற்கு சமானம். ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே the word you spoke on the cross, I am thirsty in you சொன்னீங்க அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் இன்றைக்கு வந்து பாய்கிறது. ஆண்டவரே நான் உமக்கு அந்த கசப்பு கலந்த காடியை நான் கொடுப்பதற்கு நான் வந்து தயாராக இல்லை. I want to surrender to you, Jesus. நான் உங்களிடத்தில் என் ஐ எம் தேர்ஸ்டி ஜீசஸ், இன்றைக்கு நான் தாகமாக இருக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க அன்னைக்கு ஓப்பனாக யூ கிவ் அ ஓப்பன் அனவுன்ஸ்மெண்ட், ஓப்பன் இன்விடேஷன் நீங்கள் கொடுத்தீங்க. இஃப் யூ ஆர் தேர்ஸ்டி கம் டு மீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஐ வாண்ட் டு கம் டு யூ ஜீசஸ். ஏன்னா நீங்கள் மூன்றாம் நாளில் வெற்றி சிறந்து யூ கான்க்வர்ட் டெத் ஆன் த கிராஸ். பிகாஸ் யூ கான்க்வர்ட் டெத், பிகாஸ் யூ சஃபர்ட் ஆன் த கிராஸ், பிகாஸ் யூ ஹவ் பீட்டன் ஆன் த வே டு த கிராஸ், இன்னைக்கு நான் இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஜீவ தண்ணீராம் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்ம பற்றிக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில். வேறு எதுவுமே வேண்டாங்க நம்மளுடைய வாழ்க்கையில். அதான் ஆண்டவர் சொன்னார், நீ என்னிடத்துல மட்டும் வா, பரலோக ராஜ்யத்தை மட்டும் தேடிக்கொள், எல்லாம் நமக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லி வேற உண்மை கேட்கவில்லை. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நீ மாத்திரம் போதும், ஆண்டவரே எனக்காக நீங்கள் அன்னைக்கு சிலுவையில் மறித்தீங்க. ஆண்டவரே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருடைய ரத்தம், அந்த ரத்தம் வந்து ரத்தமாக வரலையா கடைசியில் தண்ணீர் எல்லாம், ஏன்னா பிகாஸ் ஆல் த பிளட் இஸ் பீன் ட்ரெயின்ட். என்னத்துக்காக தெரியுமா, நீங்களும் நானும் செய்த பாவம், நம்ம இருக்க வேண்டிய அந்த இடத்துல அவர் இருந்த அவ்வளோத்தையும் செஞ்சுங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும், நோ ஒன் கேன் டூ தட், ஜஸ்ட் ரியலைஸ் விஷுவலைஸ் தட் சீன். அதை நினைக்கும் பொழுது அந்த இதயத்தில் அந்த ஜீவ தண்ணி மாத்திரை இருந்தால் போதுங்க. தேவனாகிய இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். அதாவது அவருக்கு நன்றி சொல்வதற்கு கூட நம்மளுக்கு தகுதி இல்லாத ஒரு ஏன்னா சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் நம்ம மாறிடணும். அதோட சொல்லுவோம், இயேசுவே என்னுடைய பாவங்கள் என்னுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கும் நான் அடிக்கடி செஞ்சிட்ருக்கேன், அதெல்லாம் ஒரு விஷயம் திருப்பியுமா என்னுடைய வாழ்க்கையில் வந்து மன்னியை காட்டவே. ஐ வாண்ட் டு கம், ஐ ஆம் தேர்ஸ்டி, நான் தாகமாக இருக்கிற ஆண்டவே உம்மிடத்தில் வந்து அந்த ஜீவ தண்ணீரை நான் பானம் பண்ணி நீ வருகிற நாளில் உம்மோடு கூட நான் சேர வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே நீ மாத்திரம் போதுமானவே, மீண்டுமாய் உமக்கு அந்த கசப்பு தண்ணீரை காடியை ஊற்றி கொடுக்க நாங்கள் தயாராக இல்லையானவர். We want to surrender. We want to fall at your feet, Jesus. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வந்து பாய்கிறது ஆண்டவரே. நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னீங்க. அதே வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆண்டவரே இன்றைக்கு. பிகாஸ் நீ நித்திய தேவன், நீ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. உம்மிடத்தில் இருக்கிற தண்ணீரை முழுவதும் பானம் பண்ணினால் உனக்கு மரணமே இல்லை ஆண்டவரே, அது ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீரை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ சிலுவையில் பட்ட பாடுகளுக்காக நன்றி, நீ சிலுவையில் அனுபவித்த எல்லா கஷ்டங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நீ மாத்திரம் போதும்.